வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை மற்றும் கோவை மாநகராட்சியில் பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் கோரியதில் முறைகேடு நடந்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த அதிமுக ஆட்சியில் தரப்பட்ட விசாரணை அறிக்கையை தர வேண்டும் என்று எஸ் பி வேலுமணி தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. அதன்படி விசாரணை அறிக்கையை வழங்க உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று எஸ் பி வேலுமணிக்கு தரப்பு கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்து விட்டனர். இந்நிலையில் தன் மீதான இரண்டு வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று எஸ் பி வேலுமணி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணை தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் பதிலளிக்க கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் இரண்டு வாரங்களுக்கு வழக்கை ஒத்திவைத்தனர். We'll be right back.